வச்சு விநாயகரே போச்சு. இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவின்னு போடலாம், யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக. நாம இன்றைக்கு நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை இரண்டாவது லிங்கம் அக்னி லிங்கத்தாண்ட இன்றைக்கு நம்ம தரிசனம் செய்துவிட்ட பிறகு இந்த திருவண்ணாமலையோட சிறப்புகளை நம்ம தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். நிறைய சிறப்புகள் இருக்கு. திரு அண்ணாமலை கோயில் என்றும் அண்ணாமலையார் கோயில் என்றும் இந்த திருக்கோயில் அழைக்கப்படுகிறது. மூலவருடைய பெயர் அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர். அம்பிகையுடைய திருப்பெயர் உண்ணாமலை அம்மன். அண்ணாமலையார் உண்ணாமலை தாயார் என்று இங்க மூலவர் மேலும் அம்பிகை அழைக்கப்படுறாங்க. இந்த திருக்கோயிலில் நால்வர் சைவ சமய பெருமக்கள் நான்கு பேர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் தேவார பாடல்களை பாடியுள்ளனர். மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றாலும் இங்க மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றாலும் அருணகிரிநாதர் முருகன் மீது பாடல்கள் திருப்புகளை பாடியிருப்பது ஒரு தனி சிறப்பு இந்த திருக்கோயிலில். மேலும் நிறைய ஆன்மீக பெருமக்கள் இந்த இடத்திற்கு திருவண்ணாமலைக்கு வந்து சமாதி அடைந்துள்ளனர். உதாரணமாக ரமண மகரிஷி சுவாமிகள், மேலும் குகை நமச்சிவாயம், குரு நமச்சிவாயம், இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துல வந்து இங்கே ஜீவசமாதி அடைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோயிலில் இது ஒரு காந்த மலை என்று அழைக்கப்படுறாங்க. ஏன்னா ஒரு முறை வந்தால் மறுபடியும் நிச்சயமாக நம்ம வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மலை இந்த திருமலை, இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் அக்னி லிங்கத்தாண்ட இரண்டாவது லிங்கமாக தரிசனம் செய்துவிட்ட பிறகு நம்ம அடுத்த தரிசனத்துக்காக நம்ம யமலிங்கம் அந்த நம்ம செல்ல போகிறோம். ஓம் நம சிவாயம். நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி, யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், மேலும் அதுக்கு அடுத்த பிறகு நம்ம பார்த்தோன்னா குகை நமச்சிவாயம், குரு நமச்சிவாயம் போன்ற சான்றோர் பெருமக்கள் இந்த இடத்துல ஜீவசமாதி அடைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு. ஓம் நமச்சிவாயம். ஓம் சக்தி. ஆஃப் பண்ணிடலாமா?